ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சரோமா சமையலில் வெள்ளை பூசணி அல்வா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பூசணிக்காயை தோல் சீவிட்டு காய் துருவியால் துருவி எடுத்துக்கலாம். பூசணிக்காய் வந்து முத்துணு காயாக இருக்கணும், அப்போ தான் இந்த சதைப்பகுதி நம்மளுக்கு கெட்டியாக இருக்கும். பூசணிக்காய் துருவியாச்சு, அதில் இருக்கிற தண்ணியோடையே சேர்த்து எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு கப் இருக்குது, சர்க்கரையும் இதே அளவு தான் எடுத்துக்கணும். இப்போ இதை ஆவியில் வேக வச்சு எடுத்துடலாம். நான் இந்த தட்டிலேயே போட்டு ஆவியில் வேக வச்சு எடுக்கிறேன். இப்போ இட்லி சட்டியில் வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்துடலாம். ஆவியில் 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ அதை வேற பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரையை சேர்த்துடலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சு சுண்டி வரணும். நம்ம ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். காய் வந்து ஆவிலேயே நல்லா வெந்துருச்சு. குங்குமப்பூ கொஞ்சம் சேர்க்கலாம். இப்போ வந்து 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்க்கலாம். நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் திக்காய் வந்துருச்சு அல்வா. குங்குமப்பூ சேர்க்கும் பொழுது இந்த மாதிரி நேச்சுரல் கலர் வரும் நம்மளுக்கு. 10 முந்திரி நெய்யில் வறுத்து சேர்க்கலாம். கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா அல்வா பதம் வந்துருச்சு, ரொம்ப திக்காக கூடாது. சூப்பரா வெள்ளை பூசணி அல்வாங்க ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கல்யாண விருந்தில் பரிமாறக்கூடிய பூசணிக்காய் அல்வா வீட்டில் நம்ம அதே டேஸ்டோடு செஞ்சிடலாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.